ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு கோவை பப்பு சமையல். இன்னைக்கு நம்ம கோவை பப்பு சமையல் நம்ம என்ன செய்ய போறோம், கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வச்சு பொரியல் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் ஒரு அஞ்சு பெரிய கத்திரிக்காய் இதோ இந்த ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன், இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு பெரிய முருங்கைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் வச்சு பொரியல் செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு மிக்சியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வரைச்சி போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அம்மிக்கல் அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்சிங்கில் வச்சு அரைச்சிடலாம். ஓகே, பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. ஓகே, நான் அந்த ஸ்பைசஸ் அந்த இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஒரு நிமிஷம் போல் நல்லா சிந்தி விட்டுருங்க. ஓகே, நம்ம இதில் முருங்கைக்காய் சேர்த்துடலாம். ஓகே, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது நல்லா கொதிக்குது. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். வாவ், பாருங்கள் நம்ம சுவையான 2-in-1 பொரியல் தயாராகிடுச்சு. டடா, நம்ம சுவையான முருங்கைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோவை பப்பு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.